ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி காமகோட்டி பீடம் பரமாச்சாரியா கிட்ட பரம பக்தியும் புள்ள பாசமும் ஒருங்கே பெற்ற பெருமை எசையனூர் பாட்டிக்கு உண்டு. எசையனூர் பாட்டின்னு எல்லாராலையும் செல்லமாக அழைக்கப்படும் கோகிலாம்பாள் அப்படிங்கிற ஒரு அம்மாள் தென்னார்காடு மாவட்டத்தில் எசையனூருங்கிற கிராமத்தில் செல்வம் நிறைந்த குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டு இளமையிலேயே கணவரையும் குழந்தைகளையும் இழந்து ஞான பக்தி வைராகியங்கள் எல்லாம் நிறைஞ்சு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. பரமாச்சாரியாலே கதின்னு ஒரே குறிக்கோள். பரமாச்சாரியா ஞானி, தெய்வ புருஷர் அப்படிங்கிற மரியாதையும் பக்தியும் ஒரு பக்கம் இருந்தாலும் கொள்ள அன்பும் பாசமும் பரிவும் இன்னொரு பக்கம் அந்த அம்மாவுக்கு பெரியவா கிட்ட உண்டு. பாசத்தோட அக்கறையும் சேர்ந்து அதட்டி உருட்ட தயங்க மாட்டா. அது ஒரு சிறப்பு சலுகை அந்த பாட்டிக்கு. ஏண்டா ராமமூர்த்தி, பெரியவா இன்னைக்கு சரியாக பிட்சை பண்ணினாளோடா? ஏந்தா இந்த ஏகாதசி, துவாதசி, பிரதோஷம் எல்லாம் சேர்ந்தாப்பில் வருதோ? தசமி ஆரம்பித்து 4 நாளைக்கு பட்னி கிடந்தா அந்த உடம்பு என்னத்துக்கிட ஆகும்? மேலூர் மாமா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். நீங்கள் சொன்னால் தான் பெரியவா கேட்பா. இப்படி பாறை மாதிரி கவம் கட்டின்னு இருக்கே, இரும கூட முடியாமல் தவிக்கிறாளே, வெந்நீரில் ஸ்நானம் பண்ண சொல்லுங்களேன். ஏண்டா விஸ்வநாதா, பெரியவா கொஞ்ச நேரம் தூங்கட்டுமேடா, எதுக்குடா பேச்சு கொடுத்துட்டே இருக்க? இல்லை பாட்டி, பெரியவா பேசுகிறா நாங்கள் கேட்டுருக்கோம். இப்படி எல்லார்கிட்டேயும் பேசுறதுக்கு தனி உரிமை பாட்டிக்கு. ஏண்டாப்பா, நெய்வேத்திய கட்டில் இத்தனை பேர் இருக்கேளே, பெரியவாளை ஸ்நானத்துக்கு கூப்பிடுங்களே. காலா காலத்தில் பூஜை பண்ணி பிட்சை பண்ணட்டுமே. பல்லக்கு தூக்குறவா கிட்ட போவா. நீங்கள் எல்லாரும் புண்ணியாத்மாக்கள், நன்னா இருங்கோ. இந்தாங்கோ கொஞ்சம் பட்சணம் கொண்டு வந்திருக்கேன், எல்லாருமா சாப்பிடுங்கோ. நேரங்காலம் இல்லாமல் வேலை பண்ணுறேள், பெரியவா எப்போ கிளம்புறாளோ தயாராக இருக்கணும். வழியில் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கோடாப்பா. இருட்டில் கண்ட இடத்துல மரத்தடியில் படுத்துக்கிறேன்னு ஆரம்பிச்சுடுவா பெரியவா. தீவட்டியை வச்சுட்டு 4 பக்கமும் சுற்றி வர பாருங்கோ, பாம்பு பல்லி இருக்க போகிறது. கவனமாக இருங்கோடாப்பா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு அப்படின்பா. புது பெரியவா பீடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பாட்டிக்கு ஒரு அலாதி தெம்பு. அவர்கிட்ட பரமாச்சாரியாவை பற்றி தான் படுற கவலையெல்லாம் மனசு விட்டு பேசுவா. அவரும் அந்த பாட்டியோட அளப்பரிய பக்தியை நினச்சி கண்ணீர் மல்க சிரிச்சுண்டே கேட்டுப்பார். பரமாச்சாரியாவளோட காசி யாத்திரை போயிருந்தப்போ பாட்டி சொல்லுவா, நான் சொல்கிறத நன்னா கேட்டுக்கோ. ஒரு மானசீக காட்சியை விவரிக்கிறா. பெரியவா அப்படியே தண்டத்தை தோளோடு அணைச்சிண்டு உக்காந்துண்டு கண்ணை மூடிக்கிறா. திடீர்னு சந்திரகலை தெரியுறது, கங்கை தெரியுறா, ஜட தெரியுறது, பல பலன்னு நெத்தி, சாந்தமான சிரிச்ச முகம். அப்படியே தேவேந்திரன் தங்க தாமரைகளாக கொண்டு வந்து தலையில் கொட்டுறான். நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. பெரியவா பூஜை பண்ணுற அம்பாலே எசையனூர் பாட்டியாக வந்து கண்காணிக்கிறான்னு மடத்தோட பழைய மேனேஜர் சொல்வார். பாட்டிக்கிட்ட சொல்லுவார், நிர்வாகத்தில் குத்தம் குறை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்பார். மடத்து சிப்பந்திகள் எல்லார்கிட்டேயும் பாட்டிக்கு புள்ள பாசம். அவளுக்கு ஊருகா பட்சணம்னு பரிவோடு உபச்சாரம் பண்ணுவா. எசையனூர் பாட்டி ஏதாவது சொல்ல போகிறா, ஜாக்கிரதையாக இருங்கோடா அப்படின்னு பரமாச்சாரியாலே தனக்கு பணிவிட செய்கிறவாளெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே எச்சரிப்பார். ஒரு தடவை பரமாச்சாரியா மயிலை சமஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்தார். அப்போ எசையனூர் பாட்டியை மாடு முட்டெடுத்து காலமாயிட்டா. இந்த செய்தி வந்தது. மகாஸ்வாமிகள் 3 நாள் மௌனத்தில் இருந்தார். எசையனூர் பாட்டிக்கு இனி ஒருபோதும் இந்த மண்ணுலகத்தில் வேலை இல்லை. பிரம்மலோகத்திலையும் மகாபெரியவாளையே ஸ்மரணை பண்ணிட்டுருப்பா. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.